Child Safety Awareness Program, Prevention of Child Sexual Abuse Sessions, Online and Offline Mode, KARPOMKARPIPOM, contact பண்ணிக்கிட்டிருக்கோம். நீங்கள் இந்த செஷனில் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்போம் கற்பிப்போம். நீங்கள் ஒரு அம்மாவாவோ அப்பாவாவோ இருக்கீங்கன்னா, லைட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தால் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரலாம். நாங்கள் கேள்விப்பட்ட, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண குழந்தைங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை கேசஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது ரியல் டைம் கேசஸ் என்பதனால ஐடென்டிட்டி இல்லாமல் சொல்கிறது தான் முறை. சேவ் மீ கேஸ். ஒரு படத்தில் சேவ் மீ அப்படின்னு ஒருத்தன் எழுதி போட்டதை பார்த்து அவனை எல்லா பேரும் வந்து காப்பாற்றுறாங்க. இதை பார்த்த அப்யூஸ் ஆன குழந்தை வீடு ஃபுல்லாக சேவ் மீ அப்படின்னு எழுதி போடுறாங்க. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து குழந்தையோட உடம்புல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணும்னே இழுவி அதை கழுவி விடுறேன்னு சொல்லி தனிப்பட்ட உறுப்புகளை கையை வச்சு அப்யூஸ் செய்யப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தை நால பின்ன ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமையும் ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லையோ பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படுது. அம்மாவே தன்னோட பையனை அப்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பயந்து வீட்டுக்கு போகாமல் ஸ்கூல்லேயே தங்கியிருக்கான் அந்த பையன். யூனிஃபார்ம் அழுக்கானதை பார்த்து டீச்சர் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவங்க அப்பா முன்னாடியே ஸ்கர்ட்டை தூக்கி நிற்கிறாள். என்னென்னு பதறி போய் அந்த அப்பா கேட்கும்போது ஸ்கர்ட்டை தூக்கி காட்டினா அங்கிள் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, நீங்களும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாள். மேலே நான் சொன்ன கேசஸ் எல்லாத்துலேயுமே குழந்தைங்க தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை டைரெக்டாக வந்து சொல்லவே இல்லை, இன்டைரக்டாக மறைமுகமாக தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக இன்டைரக்டாக குழந்தைங்க தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளை சொல்கிறதுக்கு பேர் தான் டிஸ்க்ளோசர். என் குழந்தை ரொம்ப வாயாடி, எல்லா பேட்டையுமே ரொம்ப அதிகமாக பேசுவா, அவளுமா இந்த மாதிரி மறைமுகமாக இன்டைரக்டாக சொல்லுவா அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஆமாம். ஏன்? அதற்கான முதல் காரணம் பாடி பார்ட்ஸ். ஸ்கூலில் இருந்தே குழந்தைங்களோட பாடி பார்ட்ஸ் உடல் உறுப்புகளை சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா உடல் உறுப்புகளை பற்றியும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் தனிப்பட்ட உறுப்புகள்னு சொல்லப்படுற ப்ரைவேட் பார்ட்ஸ், பீனஸ், வெஜைனா, வால்வா, பட்டக்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அப்போலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட உறுப்புகளை பற்றி பேசுனா தப்பான செயல் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துடுது. இதோட விளைவுகளை நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. உடம்புல மற்ற எந்த இடத்துல அடிபட்டாலும் குழந்தைங்க ரொம்ப தைரியமாக வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் தனிப்பட்ட உறுப்பில் அடிபட்டாலோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலோ சொல்கிறதுக்கு ரொம்பவே கூச்சப்படுவாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இதோட விளைவுகள் எங்கே போய் முடியும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பாலியல் ரீதியாக வன்கொடுமை நடக்கும்போது யாராவது ஒரு நபர் தனிப்பட்ட உறுப்பை காட்ட சொன்னாலும் பார்க்க சொன்னாலும் அதை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து தைரியமாக சொல்ல மாட்டாங்க. மற்ற மூன்று காரணங்கள், தனக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வெக்கம், இது என் மேலே தான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கூச்சம், இதை யோசித்து தனக்கு நடந்த விஷயங்களை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஏற்படுற டிப்ரெஷன் அண்ட் ட்ராமா, இது எல்லாமே ஒரு காரணமாக அமைஞ்சிருது குழந்தைங்க தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை நேரடியாக தைரியமாக சொல்லாமல் இருக்கிறதுக்கு. பெரும்பாலும் 99% குழந்தைங்க தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை மறைமுகமாக இன்டைரக்டாக தான் சொல்லுவாங்க. அஸ் அ பேரண்ட்டாக உங்களோட குழந்தைங்களோட பிஹேவியர் பழக்க வழக்கங்களை மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும். பாலியல் வன்கொடுமை தான் நடந்திருக்கும் அப்படின்னு இல்லை, வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு குழந்தைங்கிட்ட நீங்கள் நிறையாவே பேசணும். ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு போயிடாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பேசி அவங்க கூட ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். அப்படியும் குழந்தைங்க பெருசாக எதுவும் சொல்லலை அப்படிங்கிறப்போ ஒரு கேமாக, ஆக்டிவிட்டியாக, விளையாட்டு மூலியமாக குழந்தைங்களோட பிரச்சனைகளை அவங்க மூலியமாகவே சொல்ல வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவில் டப்ஷரஸ் விளையாடும் போது ஒரு பையன் தன்னோட அப்பா அம்மா முன்னாடி தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளை வெளிப்படுத்துகிற விதத்தை பாருங்க. காரில் போயிட்டுருக்கும்போது தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளை அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு கார் சீட்டில் வரைஞ்சி இந்த பையன் வெளிப்படுத்தின விதத்தை பாருங்க. இந்த குழந்தை தொடர்ந்து ஒரே மாதிரியான டயக்ராமை வரைஞ்சி வரைஞ்சி தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பார் பார் குச்சு ஹோ ரஹா ஹை, இன் ஜீரோஸ் மே உஸ்கி கலாகாரி நஹீ, உஸ்கி அந்தர் கி கோயி ஔர் ஹி பாத் நிகல் கே ஆ ரஹி ஹை, ஔர் வோ பாத் இன்ஹி தீவாரோ மே கஹி சுகி ஹை. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக குழந்தைங்கள்ட்ட ஒரு சில ஆக்டிவிட்டீஸோ விளையாட சொல்லியோ வரைய சொல்லியோ அவங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதை அவங்க மூலியமாகவே நாம் சொல்ல வைக்கலாம்.
இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, நாங்கள் ஸ்கூலில் செஷன் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்கான டிஸ்க்ளோசர் டூல் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். பொதுவாக ஸ்கூல்ஸ்க்கு போய் ஒரு 40-50 நிமிஷம் குழந்தைங்களுக்கு பாடி சேஃப்டி, பாலியல் வன்கொடுமை விழிப்புணர்வு, பேண்ட் ரூல் இதை பற்றிலாம் சொல்லி கொடுத்த பிறகு குழந்தைங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுப்போம். அதில் ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வரைய சொல்லுவோம், இன்னொரு பக்கம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பயமாக பிடிக்காமல் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை வரைய சொல்லுவோம். இதன் மூலயமா ரெண்டு விஷயங்கள் நல்லது நடக்கும். குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், குழந்தைங்க எதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்ல போன கேசஸ் எல்லாமே நாங்கள் அட்டன் பண்ண இன்வெஸ்டிகேஷன் பண்ண கேசஸ். இந்த கேசஸில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஸ்க்ளோசர் டயக்ராம் குழந்தைங்க நம்மக்கிட்ட காட்டும்போது கேள்வி கேட்குறதே ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப அக்கறையாக தான் கேள்வி கேட்கணும். இப்போ இந்த டயக்ராம்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்களே அதை கண்டுபிடிப்பீங்க. இந்த டயக்ராமை பாருங்கள், என்ன தோணுது? முதல்ல அந்த டயக்ராமை நான் பார்க்கும்போது பெட் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு குழந்தை இருக்காங்க, பக்கத்தில் குழந்தை வேற இன்டூ மார்க் போட்டிருந்தாங்க. ஸோ மேபி பெட்டில் அப்யூஸ் நடந்திருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் குழந்தைங்கிட்ட கேட்கும்போது நான் ஊஞ்சல்லேருந்து கீழே விழுந்துட்டேன், அதனால் எனக்கு ஊஞ்சல் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. இந்த டயக்ராம் ரெண்டு தடவை ஃபாலோ போயிட்டு வந்தது. ஃபஸ்ட் டைம் போகும்போது குழந்தை தனக்கு வீடு பிடிக்காது, வீட்டில் அப்பா அம்மா எனக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால் எனக்கு வீடு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடை வரைஞ்சாங்க. ரெண்டாவது தடவை ஃபாலோ போகப்போ அங்கே ஓரத்தில் உங்களுக்கே தெரியும் CTCH குழந்தை வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் எழுதி வச்சிருப்பா. ஸோ என்னன்னு கேட்கும்போது இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க அண்ணா, அவர் வந்துட்டு என்கிட்ட கேபிட்டல் லெட்டர்லாம் கேட்பார், சொல்ல சொல்லுவார், சொல்லலை அப்படின்னா என்னை அடிப்பார். ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்தை கேபிட்டல் மூலியமாக வெளிப்படுத்துறதுக்காக குழந்தை இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் போட்டாங்க. இந்த டயக்ராம் குழந்தைங்களுக்கு நாங்கள் எப்போதுமே அப்யூசரையும் அஃபண்டரையும் சீச்சி மேன் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்போம். இது ஓப்பனாகவே குழந்தை இவர் சீச்சி மேன், என்னை தப்பாக தொட்டார், எனக்கு இவரை பிடிக்காது அப்படின்னு நேரடியாகவே சொன்னாங்க. மூணாவது, இந்த டயக்ராம் பார்த்த பிறகு எல்லா பேத்துக்குமே தோணியிருக்கும் மேலே ஸ்னேக் மாதிரி வரைஞ்சிருக்குது, ஒரு ஆணோட ஆண் உறுப்பு மாதிரி இருக்கும்னு. ஆனால் குழந்தை வரைஞ்சது வெறுமனே ஒரு ஸ்னேக் தான், எனக்கு பாம்பை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு. கீழே இருக்க விஷயத்தை நாங்கள் நோட் பண்ணவே இல்லை. இது என்ன அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது இது லேப்டாப், இதில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கான்னா தப்பான படம் பாட்டுலாம் போட்டு காட்டுவாங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. தப்பான படத்தை காட்டுறது பாலியல் வன்கொடுமையா? ஆமாம், குழந்தைங்களுக்கு தப்பான படத்தை காட்டுறது, தப்பான விதத்தில் பேசுகிறது எல்லாமே இன்டைரக்டாக மறைமுகமாக நடக்கிற ஒரு விதமான பாலியல் வன்கொடுமை தான். இதில் குழந்தை தனக்கு வந்துட்டு பிடிச்ச விஷயம் ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க, பிடிக்காத விஷயம் ஐஸ்கிரீம் சொன்னாங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனையே. குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும், ஆனால் ஐஸ்கிரீம் பிடிக்காத குழந்தை ரொம்பவே கஷ்டம். நான் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போதே ஸ்ட்ராபெரி கேஸ் சொன்னது இந்த கேஸ் தான். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அப்யூஸ் பண்ண குழந்தை தனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பிடிக்கல அப்படின்னு சொன்ன கேஸ். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிஸ்க்ளோசர் டயக்ராமில் குழந்தைங்கக்கிட்ட எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு. எப்போதுமே குழந்தைங்கக்கிட்ட WH க்வெஸ்சன், இது என்ன, இது எங்கே நடந்துச்சு, இது என்ன வரைஞ்சிருக்க, இப்படி தான் கேட்கணுமே ஒழிய நம்மளே கெஸ் பண்ணி இது வீடா, இது ஃப்ளவரா, இது பூவா, இல்லை இது செடியா இப்படின்னு நம்மளே எந்த ஒரு ஆப்ஷனும் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க ஃப்ளவரே வரைஞ்சிட்டு வந்திருந்தாலும் இது ஃப்ளவரான்னு கேட்கக்கூடாது, இது என்னன்னு கேட்கணும். மேபி குழந்தைங்க வேறு எதையாவது கூட ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிருக்கலாம். ஸோ எப்போதுமே நம்ம கெஸ் பண்ணாமல் குழந்தைங்கள தான் சொல்ல வைக்கணும். அப்படி கேட்கும்போது குழந்தைங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப அழுத்தி கேட்கும்போது குழந்தைங்க அழுதாலோ சொல்ல மாட்டேன்னு தயங்கினாலோ அவங்கள வற்புறுத்தாமல் விட்டுறணும். வேறு எதையாவது ஒரு சுச்சுவேஷன் பார்த்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எகைன் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி வரையிறது மூலமா குழந்தைங்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லை, புல்லிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிக்காத டீச்சராக இருக்கட்டும், மேபி உங்கள் மேலே ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படின்னா குழந்தைங்க இதை வரையிறது மூலமா தெரியப்படுத்தலாம். உங்கள் குழந்தைங்களை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்கிறத இந்த மாதிரியான டிராயிங் டூல் வச்சு கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு விதமாக வரையலாம், ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு விதமாக பேசலாம் சொல்லலாம், அது எல்லாமே நமக்கு புரிஞ்சிடாது, ஆனால் ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ புரியும். இப்போ கூட உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பையனானாலும் பொண்ணானாலும் நீங்கள் அழுகிறீங்களா, நீங்கள் கவலையாக இருக்கீங்களா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு உங்களோட மூஞ்சியை பார்த்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் உள்ள ஒரு பாண்ட். குழந்தைங்களுக்கு தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளை சொல்ல முடியாமல் இருக்கிறது அவங்களோட இயலாமையே கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸை நம்ம கொடுக்கறதுக்கு தவறிட்டோம். மேலும் அவங்களோட பாடியில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் அப்பாவோ அம்மாவோ இங்கே கொடுக்கறதே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அப்படி நடக்கும்போது அப்பா கிட்டே வந்து நீ தைரியமாக சொல்லலாம், அம்மா கிட்டே சொன்னால் அப்படின்னா நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்க தவறிட்டோம். குழந்தை வளர்ப்பில் நாம் விடுற கேப்பு, நாம் செய்கிற தப்பு எல்லாமே குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கும். மேலும் நம்ம குழந்தைங்க மற்ற குழந்தைங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணுறதுக்கும் தூண்டும். ஸோ பேரண்டிங் தான் எல்லாத்துக்குமே பேஸ். கற்போம் கற்பிப்போம்.